Hey guys, welcome back to this channel. இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு ஸ்பெஷல் ஃபெஸ்டிவ் மேக்கப் லுக் தான் நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இது வரைக்கும் நான் அந்த மாதிரி ஃபெஸ்டிவ் மேக்கப் லுக் க்ரியேட் பண்ணதே கிடையாது, அதுவும் ஸ்பெஷலாக ஈத்காக, விச் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் ரம்ஜான். இப்போ நம்ம கரண்ட்டாக லாக்டவுனில் இருக்கிறதுனால மோஸ்ட்லி நம்ம ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கெல்லாம் எங்கேயும் போக போகிறது கிடையாது. ஸோ அதனால் அந்த மேக்கப் லுக்கை வந்து நான் ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியாக வீட்டிலே வேரபிள் மாதிரி தான் நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எப்போவுமே மேக்கப் முன்னாடி ஸ்கின்னை ப்ரெப் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதுக்காக நான் இன்றைக்கி யூஸ் பண்ண போகிறது குட் வைப்ஸில் இருக்கிற வெனிலா ஜெல்ல யூஸ் பண்ணி என்னோடய ஸ்கின்னை வந்து மாய்ஸ்சர் பண்ணிக்க போகிறேன். அண்ட் சேம் குட் வைப்ஸில் இருக்கிற ஒரு லிப் பாம் யூஸ் பண்ணி என்னோடய லிப்போ நான் வந்து கம்ப்ளீட்டாக மாய்ஸ்சர் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து ப்ரைமர். ப்ரைமர் இஸ் ஆப்ஷனல், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், வேணும்னா நீங்கள் அப்புறம் மாய்ஸ்சரைசர்லேருந்து டைரெக்டாக ஃபவுண்டேஷனுக்கு மூவ் பண்ணிடலாம். ஸோ என்னோடய ஸ்கின்ஸில் வந்து லைட்டாக இப்போ ஓப்பன் போஸ் இருக்கிறதுனால நான் ஸ்டே குவிக்கில் இருக்கிற இந்த ப்ரைமர் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து லைக் ஒரு க்ரீம் பேஸ்ட் ப்ரைமர். நான் ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் ஜெல் யூஸ் பண்ணதுனால இப்போ வந்து நான் ஒரு க்ரீம் பேஸ்டில் யூஸ் பண்ணுறேன், சிலிக்கன் பேஸ்ட் கிடையாது. இதுக்கடுத்து என்னோடய ஃபேஸை வந்து கொஞ்சமாக நான் கலர் கரெக்ட் பண்ணிக்க போகிறேன். அதாவது எனக்கு எங்கெங்கே டார்க் சர்க்கிள்ஸ் இருக்கோ அங்கெல்லாம் கொஞ்சமாக கவரேஜ் கொடுத்துக்க போகிறேன். அதுக்காக நான் இன்றைக்கி யூஸ் பண்ணியிருக்கிறது ஸ்விஸ் பியூட்டியில் இருக்கிற இந்த கன்சீலர் பேலட் தான். ஸோ இதில் இருக்கிற ஒரு ஆரஞ்ச் கலர் கரெக்டர் எடுத்து ஃபஸ்ட்டு என்னோடய டார்க் சர்க்கிள் ஏரியாஸ் அண்ட் டார்க் பேச்சஸ் எங்கெங்கே இருக்கோ அங்கெல்லாம் அப்ளை பண்ணிவிட்டு அதை நல்லா பிளெண்ட் பண்ணி விட்டுட்டு என்னோடய ஸ்கின்க்கு மேட்ச் ஆகிற மாதிரி இருக்கிற ஒரு கலர் எடுத்து என்னோடய கன்சீலர் அப்ளை பண்ண இடத்துலலாம் நான் அப்ளை பண்ணிக்க போகிறேன். அதாவது ஆரஞ்ச் கலர் நான் எங்கெங்கே அப்ளை பண்ணணும் அங்கெல்லாம் அது மேலே அப்ளை பண்ணி நான் இதை வந்து கன்சீல் பண்ணிக்க போகிறேன். ஸோ இது என்ன பண்ணணும், என்னோடய மற்ற ஸ்கின் மாதிரி என்னோடய அண்டர் ஐஸ் அண்ட் எனக்கு எங்கே டார்க் பேச்சஸ் இருக்கோ லைக் சேம் கலராக எனக்கு மாற்றிடும். இந்த ஸ்டெப் வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு டிஸ்கலரேஷன் ப்ராப்ளம் இருந்தால் இந்த ஸ்டெப்ஸ்லாம் பண்ணலாம், இல்லைனா டைரெக்டாகவே நம்ம ஃபவுண்டேஷனுக்கு மூவ் பண்ணிடலாம். ஸோ இதுக்கப்புறமா நம்ம ஃபவுண்டேஷனுக்கு இன்றைக்கி நான் வெட் அண்ட் வைல்டில் இருக்கிற ஃபவுண்டேஷன் தான் யூஸ் பண்ண போகிறேன். இது லைக் என்னோடய கரண்ட் ஃபேவரட் ஃபவுண்டேஷனே சொல்லலாம். மோஸ்ட்லி நான் லைக் கோ டு மேக்கப் மாதிரி என்ன யூஸ் பண்ணாலுமே நான் இது தான் யூஸ் பண்ணுறேன். ஏன்னா எனக்கு வந்து இது லைக் மீடியம் கவரேஜும் இருக்கும், எனக்கு வேணும்னா நான் பில் பண்ணிக்கிற அளவுக்கும் நான் கவரேஜ் பில் பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ லைக் ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்குது அண்ட் அந்த அப்ளிகேட்டர் மெயினாக சொல்லும் எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருக்கு. உங்களுக்கு எவ்வளோ ப்ராடக்ட் வேணுமோ அவ்வளோ மட்டுமே நீங்கள் எடுத்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நான் ஃபஸ்ட்டு கொஞ்சமாக ப்ராடக்ட் எடுத்து என்னோடய ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு அதை ஈவனாக பிளெண்ட் பண்ணி விட்டுடுறேன். நெக்ஸ்ட்டு எனக்கு எங்கெங்கெல்லாம் கவரேஜ் வேணும்னு தோணுதோ அங்கெல்லாம் வந்து நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அப்ளை பண்ணிக்கிறேன். அதாவது என்னோடய ஃபேஸோட சைட்ஸில் அண்ட் ஐஸில் மெயினாக வந்து என்னோடய ஐயோட சென்டரில் வந்து எப்போவுமே வந்து ஹைலைட் பண்ண மறக்காதீங்க. அதாவது ஐஸோட கார்னர்ஸில், இதனால தான் வந்து நமக்கு ஐஷேடோ அப்ளை பண்ணும்போது அது இன்னும் கொஞ்சம் லைக் பிரைட்டாகவே தெரியும். இந்த ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணுறதுக்கு எனக்கு பிடிச்சது வந்து லைக் இந்த பியூட்டி ஸ்பாஞ்ச் தான். ஸோ அதனால் நான் அதை யூஸ் பண்ணி என்னோடய ஃபேஸ் ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணிவிட்டு எந்த ஹார்ஷ் லைன்ஸுமே இல்லாத அளவுக்கு பண்ணிடுறேன். நான் ரீசெண்டாக அப்லோட் பண்ணியிருந்த ஒரு வீடியோவில் ஒரு சப்ஸ்கிரைபர் சஜஸ்ட் பண்ணியிருந்தாங்க, உங்களோட கழுத்துலேயும் வந்து கொஞ்சம் ஃபவுண்டேஷன் மேக்கப்லாம் அப்ளை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. ஸோ நான் மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணுறது வந்து அந்த லைன்ஸ் ஃபார்ம் ஆகிறதுக்காக தான் நான் அவாய்ட் பண்ணுவேன். பட் ஆனால் உங்களுக்காக நான் இன்றைக்கி இந்த வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கேன், உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணி உங்களோட சஜஷனை சொல்லுங்கள். ஸோ நெக்ஸ்ட் என்னோடய ஃபேஸ் வந்து ஃபுல்லாக பிளண்ட்டாக இருக்கிறதுனால கொஞ்சமாக ஹைலைட் பண்ணிக்க போகிறேன். அதாவது என்னோடய அண்டர் ஐ கிட்ட சீக் போன் கிட்ட வந்து நான் கொஞ்சமாக ஹைலைட் பண்ணிக்க போகிறேன். அண்ட் ஆல்சோ நோஸ்லாம் கொஞ்சம் ஹைலைட் பண்ணிக்க போகிறேன். ஃபோர் ஹெட் அண்ட் சின் அண்ட் சீக்ஸ் இது எல்லாத்துலேயுமே வந்து நான் கொஞ்சமாக. ஸோ அதுக்காக அதே கன்சீலர் பேலட்டில் இருக்கிற ஒரு 2 ஷேட் என்னோடய ஸ்கின் டோனை விட லைட்டராக இருக்கிற கன்சீலர் எடுத்து இந்த ஏரியாஸ்லாம் நான் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட் நான் வந்து அந்த ப்ரெஷில் அப்ளை பண்ணிவிட்டு அந்த ப்ரெஷ்ஷாலேயே வந்து ஃபுல்லாக வந்து ப்ராடக்ட்டை வந்து என்னோடய ஸ்கின்குள்ளே பிளெண்ட் பண்ணி விட்டுட்டு அண்ட் எக்ஸஸாக இருக்கிறதுலாம் வந்து ஒரு பியூட்டி பிளெண்டரை வச்சு நான் அதை வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துடுறேன். இன்றைக்கி வந்து நான் என்னோடய ஸ்கின்னை வந்து பேக் பண்ண போகிறதுலாம் கிடையாது, அதாவது நிறைய பவுடர்ஸ்லாம் அப்ளை பண்ண போகிறது கிடையாது. ஸோ இந்த எல்ஏ கேர்ளில் இருக்கிற இந்த காம்பாக்ட் பவுடர் யூஸ் பண்ணி மெயினாக எனக்கு எங்கெல்லாம் ஸ்வெட் ஆகுமோ அங்கெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பவுடர் வச்சுட்டு மற்ற இடத்துலலாம் வந்து லைட்டாக வந்து பவுடர் வச்சு செட் பண்ணிடுறேன். நான் ஃபவுண்டேஷனுக்கு யூஸ் பண்ண அதே பியூட்டி பிளெண்டர் தான் யூஸ் பண்ணுறேன். ஏன்னா அது வந்து ப்ராடக்ட்டை வந்து பவுடரை வந்து தனியாக தெரிய வைக்காமல் என்னோடய ஃபவுண்டேஷன் கூடவே மிக்ஸ் ஆகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட் வந்து நான் எனக்கு மெயினாக என்னோடய ஐஸில் வந்து யூஸ் பண்ண போகிறது இந்த மியூசிக் ஃப்ளவரோட ஜெல் ஐலைனர்ஸ் தான். ஸோ இதில் இருக்கிற ப்ரௌன் கலர் ஜெல் ஐலைனர் யூஸ் பண்ணி என்னோடய ஐப்ரோஸ் ஃபில்லப் பண்ணிக்க போகிறேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து அந்த பிளாக் ஜெல் ஐலைனர் வச்சு என்னோடய என்னோடய ஐலைனர் அண்ட் காஜல் இதெல்லாமே நான் பண்ண போகிறேன்.
ஃபஸ்ட்டு இந்த ப்ரௌன் ஜெல் லைனரை ஒரு நான் ஒரு ஆங்கிள் ப்ரெஷில் எடுத்து என்னோட அவுட்டர் லைன் ஃபுல்லாக வரைஞ்சிட்டு அண்ட் எக்ஸஸ் ப்ராடக்டெல்லாம் இருக்கிற அந்த ப்ரெஷில் இருக்கிற ப்ராடக்ட்டை வந்து என்னோடய கேப்ஸ் எங்கெங்கே இருக்கோ ஐப்ரோஸில் அது ஃபுல்லாக ஃபில் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூலி ஒரு ப்ரெஷ் ஒரு மாதிரி வச்சு அதை வந்து ஃபுல்லாக ப்ரெஷ் பண்ணி விட்டுறேன். ஸோ வந்து எனக்கு ப்ராடக்ட் வந்து ஒரு மாதிரி திட்டுத்திட்டாக இல்லாமல் ஈவனாக இருக்க மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் ஐஷேடோ பார்ட் தான். ஸோ நான் அதுக்கு இன்றைக்கி யூஸ் பண்ணுறது வந்து இந்த மேக்கப் ரெவல்யூஷனில் இருக்கிற வெல்வெட் ரோஸ் அப்படின்ற ஒரு ஐஷேடோ பேலட் தான். ஸோ அதில் இருக்கிற அந்த ஒரு கூல் டோன் ஐஷேடோ எடுத்து என்னோடய ட்ரான்ஸிஷன் ஏரியாவில் நான் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ ட்ரான்ஸிஷன் ஏரியா அண்ட் என்னோடய அவுட்டர் கார்னர்லேயுமே சேர்த்து நான் அப்ளை பண்ணிக்கிறேன். இன்றைக்கி ஐ லுக் பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான், இது யார் வேணாலும் க்ரியேட் பண்ணலாம். ஸோ இந்த ட்ரான்ஸிஷன் அப்ளை பண்ணதுக்கப்புறமா அந்த ஒரு மாதிரி லைட்டாக ஒரு மாதிரி ஒரு ஆன்டி கோல்டு மாதிரி இருக்கிற ஒரு கோல்டு ஷேட் எடுத்து என்னோடய ஐலிட்டில் அப்ளை பண்ணிக்கிறேன். அதாவது ஐலிட்டில் வந்து ஃபர்ஸ்ட் தேர்டில், அதாவது இன்னர் கார்னரில் மட்டும் நான் அப்ளை பண்ணிக்கிறேன். இன்னர் ஒன் தேர்டில் மட்டும் அப்ளை பண்ணதுக்கப்புறமா அந்த கார்னர்ஸை வந்து நான் பிளெண்ட் பண்ணி விட்டுடுறேன். நெக்ஸ்ட் வந்து அதே ஐஷேடோ பேலட்டில் இருக்கிற இந்த ஒரு மாதிரி காப்பர் ப்ரௌன் கலரில் இருக்கிற ஒரு கிளிட்டர் ஐஷேடோ எடுத்து என்னோடய சென்டர் ஆஃப் த ஐலெட்ஸில் அப்ளை பண்ணிக்கிறேன். அப்ளை பண்ணதுக்கப்புறமா நான் ஃபர்ஸ்ட் அப்ளை பண்ண கோல்டன் ஐஷேடோ அண்ட் இதுவுமே வந்து நல்லா பிளெண்ட் ஆகிற மாதிரி என்னோடய கை வச்சு நான் பேட் பண்ணிடுவேன். நெக்ஸ்ட் என்னோடய அவுட்டர் கார்னரை வந்து டெப் பண்ணுறதுக்காக அந்த மேட் ப்ரௌன் ஐஷேடோ எடுத்து என்னோடய அவுட்டர் கார்னரில் வந்து லைட்டாக ஒரு வி மாதிரி நான் வந்து விங்க் அவுட் பண்ணிக்கிறேன். ஸோ இது என்னோடய ஐஸை வந்து லைக் நல்லா கொஞ்சம் எலாங்கேட் பண்ணும். இப்போ என்னோடய ஐஷேடோ பார்த்தீங்கன்னா லைக் கொஞ்சம் அவுட்டர்லேருந்து டார்க் அண்ட் கொஞ்சம் மீடியம் ஷேட் அண்ட் லைட்டர் ஷேடு இந்த மாதிரி வந்து ஒரு ட்ரான்சிஷன் தான் நான் இன்றைக்கி க்ரியேட் பண்ணியிருக்கேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து நான் அவுட்டர் கார்னர்லேயே அப்ளை பண்ண அந்த டார்க் ப்ரௌன் எடுத்து என்னோடய ஐயோட சாக்கெட் ஏரியாவில் கொஞ்சம் லைட்டாக அப்ளை பண்ணி ஃபுல்லாக பிளெண்ட் பண்ணி விட்டுடுறேன். ஸோ இது என்னோடய ஐக்கு வந்து ஒரு கட் க்ரீஸ் மாதிரி ஒரு ஒரு ஹை டெஃபினேஷன் கொடுத்த மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் நான் வந்து ட்ரான்சிஷன் ஏரியாவில் அப்ளை பண்ண அதே ஐஷேடோ எடுத்து என்னோடய அண்டர் ஐஸை வந்து லைட்டாக வந்து ஒரு ஷேட் கொடுத்துக்கிறேன். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி நான் மியூசிக் ஃப்ளவர் ஜெல் ஐலைனரில் இருக்கிற அந்த பிளாக் கலர் ஐஷேடோ எடுத்து தான் இன்றைக்கி நான் ஐலைனர் அண்ட் காஜல் ரெண்டுமே அப்ளை பண்ணிக்க போகிறேன். ஸோ எனக்கு வந்து இது வந்து ஒரு சாஃப்ட் லுக்ன்றதுனால அந்த ஐலைனர் ரொம்ப ஹார்ஷாக தெரிய வேண்டான்றதுக்காக ஒரு நார்மல் ப்ரெஷ் எடுத்து அதை வந்து நல்லா வந்து ஸ்மஜ் அவுட் பண்ணிடுறேன். அதாவது அந்த ஹார்ஷ் லைன்ஸ் எதுவுமே இல்லாத அளவுக்கு ஈவனாக வந்து ஸ்மச் பண்ணி விட்டுறேன். இது என்ன பண்ணோன்னா அந்த லைனாக அப்படியே தெரியாமல் ஒரு மாதிரி ஸ்மோக்ட் அவுட் மாதிரி அழகாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து மஸ்காராக்கு மூவ் பண்ணலாம். மஸ்காராக்கு வந்து இன்றைக்கி நான் வெட் அண்ட் வைல்டில் இருக்கிற இந்த மெகா லென்த் மஸ்காரா தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இதை வந்து என்னோடய அப்பர் லேஷஸ்லேயும் அண்ட் லோவர் லேஷஸ் ரெண்டுத்துலேயுமே அப்ளை பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து ப்ளஷுக்கு வந்து நான் இன்றைக்கி இந்த மல்டிபர்பஸ் பேலட் தான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இது வந்து எல்ஏ கலர்ஸில் இருக்கிற ப்ளஷ் பேலட். இதுலேயே வந்து லைக் ப்ரான்ஸும் இருக்குது, ப்ளஷும் இருக்குது, ஹைலைட்டரும் இருக்குது. ஸோ நான் இன்றைக்கி இதில் இருக்கிற இந்த மூணு ஷேடுமே யூஸ் பண்ணி தான் என்னோடய ப்ரான்சிங் அண்ட் ப்ளஷ் அண்ட் ஹைலைட் மூணுமே வந்து பண்ண போகிறேன். ஸோ நம்ம வீட்டில் இருக்கிறதுனால இந்த ப்ளஷ், ப்ரான்சர் இதெல்லாம் வந்து கண்டிப்பாக ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா லைக் ஃபவுண்டேஷன், ஒரு ஐஷேடோ, ஒரு காஜல் அண்ட் மஸ்காரா, ஐப்ரோஸ், இதோட லிப்ஸ்டிக் இதோடய வந்து நம்ம மேக்கப் கூட முடிச்சிக்கலாம். உங்களுக்கு மேக்கப்பில் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நீங்கள் இந்த ப்ராசஸில் கண்டிப்பாக பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வீட்டிலே இருக்கிறதுனால கொஞ்சம் நம்மளோட ஃப்ரஸ்ட்ரேஷன் இதெல்லாம் வந்து ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காக கண்டிப்பாக அந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒரு சிலருக்கு வந்து மேக்கப்பில் இன்ட்ரெஸ்ட் இருக்கும், ஒரு சிலருக்கு குக்கிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஸோ யார் யாருக்கு எது இதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதை தான் நம்ம ட்ரை பண்ணி நம்மளை வந்து எப்போவுமே வந்து கொஞ்சம் ஆக்குபைடாகவே வச்சுக்கலாம்.
ஸோ நெக்ஸ்ட் நம்ம லிப்ஸ்க்கு மூவ் பண்ணிடலாம். லிப்ஸ்க்கு வந்து நான் இன்றைக்கி இந்த ஹியூடா பியூட்டியில் இருக்கிற லிப் லைனர் யூஸ் பண்ணி, அதாவது இது வந்து ஒரு பிங்க் ஷேட் லிப் லைனர். இதை யூஸ் பண்ணி என்னோடய லிப்போட அவுட்டர் லைன் வரைஞ்சதுக்கப்புறமா நான் என்னோடய லிப்போட ஃபில் பண்ணுறதுக்காக சேம் பிங்க் கலர் தான் யூஸ் பண்ண போகிறேன். ஏன்னா அதுதான் இன்றைக்கி இந்த ட்ரெஸ்க்கு வந்து கொஞ்சம் கான்ட்ராஸ்ட்டாக இருக்கும். நான் அதுக்காக யூஸ் பண்ணியிருக்க லிப்ஸ்டிக் வந்து ஃபேஸஸ் கனடாவில் இருக்கிற லிப்ஸ்டிக். ஸோ நான் இந்த லிப்ஸ்டிக்கோட ஷேட் டீட்டெயில்ஸ் அண்ட் மற்ற ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த லிப்ஸ்டிக்கோட இன்றைக்கி இந்த ஈத் மேக்கப் லுக் முடியுது. உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருக்கோம் நினைக்கிறேன். இந்த லாக்டவுனில் வீட்லேயே பண்டிகை செலிப்ரேட் பண்ணுறது கொஞ்சம் ஒரு பேட் சுச்சுவேஷன் தான். பட் ஆனால் அது லைக் நமக்கு இன்னொரு ஒரு சான்ஸ் நம்மளோட ஃபேமிலி கூட இன்னும் கொஞ்சம் க்ளோஸராக இருக்கிறதுக்காக கண்டிப்பாக கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கலாம். அடுத்த வருஷம் வெளியெல்லாம் போய் மற்ற ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கெலாம் போயிட்டு இந்த மாதிரி பண்டிகையில் செலிப்ரேட் பண்ணணும்னு சொல்லிட்டு. உங்களுக்கு நான் இன்றைக்கி கிரியேட் பண்ணியிருக்க மேக்கப் லுக் பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் உங்களோட கமெண்ட்டையும் வந்து எனக்கு கீழே தெரியப்படுத்துங்க. அண்ட் நம்மளோட சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்கள் இன்னும் பண்ணலைன்னா. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்கள் எல்லாருக்கும் ஹாப்பி ரம்ஜான், ரமலான், ரமடான், ஈத். எனக்கு தெரிஞ்ச பேர் அவ்வளோதான். ஸோ உங்கள் எல்லாரையும் நான் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.